அஸ்மத் குருப்பியோ நமஹ. நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 67வது பாசுரம். வளமாக மாட்டாமை தானாக, வைகள் குலமாக குற்றந்தானாக, நலமாக நாரணனை நாபதியை ஞானப்பெருமானை ஷீரணனை ஏத்தும் திறம். அதாவது போன பாசுரத்தில், அதுக்கு முந்தின பாசுரத்திலையும், நெஞ்சத்தி எண்ணினேன் என்று கூறினார். திடமாக வையேன் மதிசூடி தன்னோடு அயனை, அதாவது பெருமாளை நான் நெஞ்சத்தில் எண்ணினேன், அவன் என் நெஞ்சத்துள் வந்து புகுந்து கொண்டான், இனிமேல் நிச்சயமாக நான் திடமாக வையேன் அதாவது வணங்க மாட்டேன். யார அப்படின்னா மதிசூதி, மதிசூடி பிறைச்சந்திரனை, பிறைசூடன் ருத்ரன், அவரையும் அயன் பிரம்மன், அவரையும் மற்றும் தேவதாந்திரங்களையும் நான் வணங்க மாட்டேன், ஏன்னா நான் பெருமாளிடம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவதாரிக்கையில் நன்னாதார் முறிவலுப்பதும் நல்லுற்றார் கரைந்தேங்குவதும் உலகியற்கை, இதெல்லாம் உலகம், உலகத்து இயற்கை வந்து துன்பம் வரும்போது இந்த உறுதி தளராது இருக்குமோ, இன்னைக்கு நீ சௌக்கியமாக இருக்கீர் அதனால் பெருமாளை தவிர நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறேன், நாளைக்கு கஷ்டம் வந்தால் எதை என்ன எத்தை தின்னா பித்தன் தெளியும்னு, எதை எந்த தேவத்தையை பண்ணால் என் துன்பம் போகும்னு நீங்கள் உறுதி தளராதா உமக்கு என்று கேட்கிறார்கள். அப்போ சொல்கிறார் அவர், சுவாமி எவ்வளவு ஒரு மகாவிஸ்வாசம் பாருங்க, எவ்வளவு ஒரு பிடிமானம், என்ன வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி, எம்பெருமானை துதிப்பதில் ஒரு குறையும் இராது என்று தன் அத்தியவசாயத்தை அருளி செய்கிறார். பெருமாள் தான் எனக்கு நலமாக நாரணனை, அதாவது நன்மையானாலும் தீமையானாலும் இது எனக்கு ஒரு கருத்துமில்லை, கல்யாண குணங்கள் வாய்ந்த பகவானை ஸ்துதிப்பதே என் குறிப்பு, எனது நோக்கு. நாராயணனாய், எனது நாவுக்கு நிர்வாகனாய், அறிவில் பெரியவனாய், நற்குணங்கள் பொருந்தியவனாய் இருக்கிற சர்வேஸ்வரனும் நாவினால் வாழ்த்துவதற்கு ஏற்றவன் அவன், அளவில்லாத ஞானம் வாய்ந்தவன் அந்த பெருமான், அவனை எப்போதும் துதிப்பதான இந்த இயல்பு எனக்கு பலம் தருகிறது, பலம் தருவதாக, இந்த இயல்பு எனக்கு பலம் தருவதாக இருந்தாலும் சரி, இல்லை பலம் தராததாக இருந்தாலும் சரி, நற்குலத்தை தருவதாக இருந்தாலும் சரி, தீய குலத்தை தருவதாக இருந்தாலும் சரி, குற்றமே ஆகவே இருக்கட்டுமே, நான் துதிப்பதை விடமாட்டேன், கைவிடமாட்டேன் அப்படின்னு ஆணித்தனமாக தெரிவிக்கிறார். நலமாக நாரணனை, நன்றாக சர்வஸ்வாமியாயிருப்பவனை, நரசமூகங்கள் எல்லாவற்றிலும் வியாபித்து தரித்து நின்று அவற்றுக்கு சுவாமியாயிருக்கும் போது அவற்றின் தோஷமெல்லாம் தன்மேல் படாதபடி நிற்கின்ற அகிலகேய பிரத்யநீகன், அப்படி நன்றாக இருப்பவன், ஆகையால் இவனை துதிப்பது தாழ்வுக்கு காரணமாகாது என்பது பாவம். நாபதியை, தாழ்ந்த விஷயங்களிலே அழுந்தி கிடந்த என் நாவை தன் விஷயத்திலே ஈர்த்து இழுத்து அப்படி நிர்வகிப்பவன் நாபதி, இல்லை நம்பதினு சொல்லலாம். நாரசப்த வாஷ்யரான மற்றவர் ஒரு தட்டிலையும் நாம் ஒரு தட்டிலும் இருக்கும்படி இருப்பன இருப்புக்கு இருப்பதான எமக்கு நாதன் என்றும் சொல்லலாம். ஞானப்பெருமானை, எஸ் சர்வஜ்ஞா சர்வவித், எவன் எல்லா பொருள்களுடைய சுரூப ஸ்வபாவங்களை அறிகிறானோ அவன் என்றபடி அறிவுக்கு ஓர் இருப்பிடமாயிருப்பவன் சர்வஜ்ஞன், உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தி நீ, பெரிய திருமொழியில் 53வது பாசுரத்தில் சொல்லப்பட்ட அறிவால் பெரியவன் நீ. ஷீரணனை, அறிவுள்ளவனாயிருந்தாலும் சரி, கல்யாண குணங்கள் இல்லைன்னா, வாத்சல்யம் இல்லைன்னா, காருண்யம் இல்லைன்னா, சௌலபிய சௌசீல்யம் இல்லைன்னா, ஆனால் அப்படி கிடையாது, குணங்களுக்கெல்லாம் கொள்கலனாயிருப்பவன் ஷீரணன், நல்ல கல்யாண குணங்களையும் உள்ளவன், அறிவுள்ளவன் மட்டுமல்ல, ஏத்தும் திறம், அவனை ஏத்தும் விதம், அவனை ஸ்துதி பண்ணும் விதம், நலமாக இங்கே சொல்லலாம் நன்றாக துதிக்கும் வழி என்றும் பொருள் கொள்ளலாம். பலமாக அவனை துதிப்பதற்காக செயல் பலத்தை கொடுத்தாலும், அந்த துதிப்பது எனக்கு பலத்தை கொடுத்தாலும் சரி, மாட்டாமை தானாக பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, பலமின்மையை கொடுத்தாலும் சரி, அதனால் நான் வீக்காகவே ஆகட்டமே சரி,
குலமாக நற்குடிப்பிறப்பை கொடுத்தாலும் சரி, குற்றம் தானாக தோஷமுள்ள குடிப்பிறப்பை கொடுத்தாலும் சரி, இருக்கட்டமே. குலம் தரும் வளம் தரும் பெரிய திருமொழியில் வருது இல்லை, அது மாதிரி. ஆனாலும் சரி, அதற்கு எதிர்த்தட்டாக இருந்தாலும் சரி, குலத்தில் இருந்தாலும் சரி, அதுக்கு எதிர்த்தட்டாக இருந்தாலும் சரி, வளத்தில் இருந்தாலும் சரி, வளமில்லாமல் பலமில்லாமல் இருந்தாலும் சரி, வைகள் இது நித்தியமேயானாலும் சரி, எனக்கு ஒரு பலன் உத்தேசம் இல்லாமல் அவனை ஏத்தி உகப்பிப்பதே, அவனை ஸ்துதி பண்ணி அவன் சந்தோஷப்படுவதே எனக்கு உத்தேசம். என் நெஞ்சத்தி எண்ணினேன், திடமாக வையேன் என்று இரண்டு உறுதிகளையும் கைவிட மாட்டேன் நான். நாரணனை நாபதியை ஞானப்பெருமானை ஷீரணனை ஏத்தும் திறம், துதிக்கப்படுபவன் சர்வேஸ்வரனாய், என் நாவை இந்த திருவந்தாதியை பாட வைப்பவனாய், என்னை ரட்சிக்கைக்கு உறுப்பான அறிவால் மிக்கிருக்கும் ஸ்ரீதரனாய் இருப்பதனாலே உண்மையில் அந்த பலம் நன்மை இதுதான் வருமே தவிர தீமைக்கு இடமே இல்லை என்ற கருத்து இங்க. ஏன்னா அவன் நாரணன், நாபதி, ஞானப்பெருமான், ஷீரணன், அப்புறம் தெர் இஸ் நோட் குவஸ்டின். கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனென்றே கிடக்குமெல்லே. திருவாய்மொழியில் 5:3-5 பாசுரத்தில் நம்மாழ்வார் உறுதியும் இங்கு அனுசந்திக்கத்தக்கதே என்கிறார் வியாக்கியாதா. அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.